தமிழ்நாட்டை இனி திமுக தான் ஆளும் என்ற நிலையை நீடிக்க வேண்டும். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் வெல்வதே இலக்கு என்றும் தொண்டரின் கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதில். பரங்கிமலை ரயில் நிலையத்தில் மாணவி சத்யா கொல்லப்பட்ட வழக்கு, சதீஷை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் முடிவு. கேரளாவில் 2 பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் புதிய திருப்பம், குக்கரில் வேக வைத்த மனித மாமிசம் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிப்பு. கிருஷ்ணகிரி கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு, 5 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. அந்தியூரில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு, பர்கூர் மலைப்பகுதியில் நிலச்சரிவு. கர்நாடகா தமிழகமிடையே போக்குவரத்து துண்டிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. வினாடிக்கு 1,75,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 1,85,000 கனஅடி நீர் வெளியேற்றம், காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பவானி நகரில் காவிரி கரையோர 200 குடியிருப்புகளில் புகுந்தது வெள்ளம், மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் வைகை அணை விரைவில் நிரம்ப வாய்ப்பு, கரையோர மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை. நாகை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மத்திய குழுவினர் ஆய்வு, நெல்லின் ஈரப்பதம் பற்றிய சோதனைக்காக மாதிரிகள் சேகரிப்பு. ஆறு ஆண்டுகளுக்கு முன்பே பதிவு திருமணம் செய்து கொண்டதாக நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி அறிவிப்பு, வாடகை தாய் மூலம் இரட்டை குழந்தை பெற்றதில் விதிமீறல் இல்லை என்றும் விளக்கம். புரட்டாசி சனிக்கிழமை முடிந்ததால் இறைச்சி மற்றும் மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம், காசிமேடு மற்றும் கடலூர் துறைமுகங்களில் அலைமோதியது மக்கள் கூட்டம். கெலவரப்பள்ளி அணைக்கு தண்ணீர் வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு, ரசாயன கழிவால் 2வது நாளாக நுரையுடன் பொங்கி வரும் தண்ணீர். இடுக்கி மாவட்டத்தில் பூத்து குலுங்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள். நீல பட்டு அணிவித்தது போன்று அழகிய காட்சி, சுற்றுலா பயணிகள் படையெடுப்பு. நீல குறிஞ்சி மலரை காண விரும்பிய தாயை தோளில் சுமந்து சென்ற மகன்கள். கேரள மாநிலத்தில் நெகிழ்ச்சி. நாகர்கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான அரிவாள் மூக்கன் பறவைகள், கண்கொள்ளா காட்சி.
உதகை அருகே காட்டு யானை தாக்கி முதியவர் உயிரிழப்பு, கிராம மக்கள் அச்சம். தேனி போடிமெட்டு மலைச்சாலையில் திடீரென ஏற்பட்ட அருவி. மழையின் வேகம் குறைந்ததால் இரவு முதல் போக்குவரத்து தொடங்கியது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கந்த சஷ்டி விழா ஏற்பாடுகள் மும்முரம், பக்தர்களின் வசதிக்காக விரிவான ஏற்பாடு. எண்ணும் எழுத்தும் பயிற்சியில் நளினமாக நடனமாடிய ஆசிரியை. கவனம் ஈர்க்கிறது காட்சி. குழந்தை திருமண வழக்கில் மாப்பிள்ளை சம்பந்தியுடன் சிதம்பரம் நடராஜர் கோயில் செயலாளர் ஹேம சபேச தீட்சிதர் கைது. போலீசாரை சூழ்ந்து கொண்டு கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீட்சிதர்கள் போராட்டம். வண்டலூர் அருகே கோயிலை இடிக்கச் சென்ற அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டி காளிக்கு மிளகாய் அபிஷேகம். கிளம்பி வா, உங்களை தேடி வரல, நீங்க தான் என்ன தேடி வந்தீங்க. நீர்நிலை ஆக்கிரமிப்பு அகற்றச் சென்ற அதிகாரிகள் அலறி அடித்து ஓட்டம். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. சென்னை சத்தியமூர்த்தி பவனில் 4 வாக்குப்பதிவு மையங்கள் ஏற்பாடு. போலி ஆவணங்கள் மூலம் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக புகார். RSS கிளை அமைப்பான முஸ்லீம் ராஷ்டிரிய மஞ்ச் மாநில தலைவர் பாத்திமா உள்ளிட்ட 2 பேர் கைது. ஆஸ்திரேலியாவில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் சுற்று ஆட்டத்தில் இலங்கை நமீபியா அணிகள் மோதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.